ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய மூன்று விதமான நிரப்புதல்களை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். அப்ப முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 9:11 வசனத்தை, அப்பொழுது கர்த்தர், நீர் எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்ச்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். 12 வசனத்தை திரும்ப வாசிக்க போறோம். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக ஆண்டவருடைய நிரப்புதல் என்ன அப்படின்னா, நம்பர் ஒன், நான் இதற்கு ஒரு பேர் வைத்திருக்கிறேன், கர்த்தர் வந்து முதல்ல நம்மை, மனுஷனை கர்த்தர் நிரப்புகிறார். ஆமேன் சொல்லுங்கள். ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் நிரப்பக்கூடிய அவசியம் ஒன்று உண்டு. நீங்க எல்லாருமே என்ன பண்ணப்படணும்னா நிரப்பப்படணும். அதான் சிலர் சொல்லுவாங்கல்ல, ஆவியிலே நிரப்பப்படுகிறது. கர்த்தர் வந்து உங்களை நிரப்பினாலே ஒழிய உங்களுடைய வெறுமை மாறவே மாறாது. நீங்கள் ஜெபிக்கணும் அதற்காக, ஆண்டவரே நீர் என்னை நிரப்பும். மனிதர்களை ஆண்டவர் நிரப்பணும். இந்த இடத்த அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கமாலியேலுடைய பாதத்து அருகிலே கல்வி கற்றவர். இவருக்கு நல்ல ஞானம், நல்ல போதிக்கிற வரம், நல்ல படிப்பு எல்லாமே அவனுக்கு இருக்கிறது. பவர் இருக்கிறது, நல்ல தைரியம் இருக்கிறது, ஊழியம் செய்யக்கூடிய சகலமும் அவனிடத்துல இருக்கிறது. ஆனா ஊழியம் செய்கிற சகல தாளந்துகளும் அவனிடத்துல இருந்தாலும் கர்த்தர் ஒரு ஊழியக்காரனிடத்துல அனுப்பி அவனை என்ன பண்றாருன்னா, அவன் தலை மேல கைய வச்சு கர்த்தர் ஒரு நிரப்புதலை கட்டளை இடுகிறார். ஆமேன் சொல்லுங்கள். அதற்கு பிறகுதான் கர்த்தர் ஊழியத்திற்காக அவனை அனுப்பி விடுகிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன திறமைகள் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், எவ்வளவு ஞானம் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், ஆனால் முதலாவதாக உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை நிரப்பணும்னு நீ ஆசைப்படணும். ஆமேன். கர்த்தர் அதைத்தான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். முதலாவதாக நான் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று சொல்லுங்கள். அப்பாவை பார்த்து சொல்லுங்க சத்தமாய், ஆண்டவரே என்னை நிரப்புவீராக, என்னை நிரப்புவீராக, என்னை நிரப்புவீராக, என்னை நிரப்புவீராக. அப்போ ஆண்டவருடைய நிரப்புதலுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அதற்காக நீங்கள் காத்திருக்கணும். வேதத்திலே நீங்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகும்போது சொன்னார், நீங்க காத்திருங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே சீடர்கள் எல்லாரும் மேல் வீட்டு அறையிலே போய் காத்திருக்கிறாங்க. காத்திருந்து அவங்க ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தர் ஆவியானவர் அவர்களை நிரப்புறாரு. நிரப்பினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிரசங்கம் வந்துருச்சு. நிரப்பினதுக்கு அப்புறம் அவங்க நிறைய பேருக்கு பயன்பட்டாங்க. நிரப்பினதுக்கு பிறகு அவர்களுக்கு தைரியம் வந்துருச்சு. பாருங்க, ஆவியானவர் நிரப்புகிறதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கைக்கும், ஆவியானவர் நிரப்பினதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. சிலர் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடுமாறுவாங்க பாருங்களேன், பாவத்துல தடுமாறுவாங்க பாருங்க, அவங்களால நிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த நிரம்பப்படுகிற அனுபவம் இன்னைக்கு இல்லை. அப்படி நிறைய பேரு, நிறைய நம்ம திருச்சபைகளும் நடத்தப்படுறதும் இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிரப்பப்படுதல் என்று ஒரு கூட்டமே இருக்கும், காத்திருப்பு கூட்டம். அந்த காத்திருப்பு கூட்டம் 5 மணி நேரமாவது நடக்கும். ஒரு 5:30 ஆரம்பித்தோம் அப்படின்னா 10 மணி வரைக்கும் அந்த ஜபம் போகும், காத்திருப்பு கூட்டம். சனிக்கிழமை இரவுல அது வச்சு ட்ரம்ஸ் எடுத்து பாட்டை பாடி அடித்து ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்களேன். அப்போது விசுவாசிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படி நிரம்பிகிட்டே இருப்பாங்க. ஆவியில் நிரம்புவாங்க, அந்நிய பாஷையில் பேசுவாங்க, தீர்க்க தரிசனத்தை பேசுவாங்க. அது நிறைய பேர் பழைய ஆட்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிரப்பப்படுதல் இல்லை. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை பாணி மாறி இருக்கலாம், வர்ஷிப்பினுடைய பாணி. ஃபர்ஸ்ட் மாதிரி அந்த ட்ரம்ஸ் எடுத்து கொட்டடிச்சு மூணாவது பாட்டுக்கு அப்படியெல்லாம் இல்லை. ஆனா ஒரு ஆராதனைக்குள்ள வரும்போதாவது உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஃபீல் உங்களை நீங்க நிறையணும், நீங்க நிறையணும். நீங்க வாஞ்சையோட வந்தாதான் நிறைய முடியும். நீங்க விருப்பத்தோட இருந்தாதான் கர்த்தர் உங்களை நிறைப்பாரு. அதான், நீங்க ஆயத்தமா இல்லைன்னா கர்த்தர் நிரப்ப மாட்டார். 1000 பேர் ஆராதிச்ச உடனே 1000 பேருக்கும் நிரப்பப்படுதல் இருக்காது. எந்த பாத்திரத்தினுடைய மூடி திறந்திருக்குதோ அதுக்கு தான் கர்த்தர் நிரப்புதலை கொடுப்பாரு. ஆனா சிலர் சர்ச்சுக்குள்ள இருப்பாங்க, அவங்களுடைய பாத்திரம் மூடிட்டே இருக்கும். ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்றுவாரு, அந்த பாத்திரம் மூடி இருக்கிறதுனால அதுக்குள்ள ஒரு துளி அபிஷேகம் கூட இறங்காது. சிலர் அப்படியே அப்படியே கல்லு மாதிரி அப்படியே அப்படி நின்றுட்டு, நான் ஜபிக்க மாட்டேன், நான் ஸ்தோத்திர மாட்டேன், நீங்க அப்படி இருக்கு இல்லை, அதை சொல்றேன். சிலருக்கு வந்து அப்படி என்னன்னா, சிலருக்கு பிடிக்கும் ஆவி, அந்த வார்த்தையை கேட்கறது பிடிக்கும், ஆராதிக்கிறது பிடிக்கும். ஆனா அவங்க வந்து அமைதியா அப்படியே ரசிச்சுட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன், ரசிக்கிறது அல்ல, நீங்கள் ரசிக்கிறவர்கள் அல்ல, நீங்க அந்த ஆராதனையில ஒன்றோடு ஒன்றாய் கலந்து கொள்ளணும். நீங்க வரும்போதே சொல்லணும், அந்த பாட்டு பாடும் போது ஆவியானவர் யாரை தொடர்றாரு இல்லையோ உங்களை தொட்டுறணும். அந்த நிரப்புதல் உங்களுக்குள்ள வராட்டா, நான் சொல்றேன், நீங்க தகுதி ஆகவே முடியாது. நான் சொல்றேன், திறமைகள் வந்து எப்ப வரும்னா, ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது தான் நிறைய திறமைகள் வரும்.
எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? நான் சில நேரங்களில் நான் யோசிப்பேன், பல பல நாட்களிலே யோசிப்பேன், இத்தனை ஆயிரக்கணக்கான இந்த ஜனங்களை கத்தர் கத்தர் நடத்த வைக்கும் போது யோசிப்பேன், சே எப்படி எங்கே நிறைய பேர் என்னிடத்துல கேட்டிருக்காங்க, எப்படி இதெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், பைபிள் காலேஜில் 3 வருடம் ஒரு நல்ல ட்ரைனிங் எனக்கு கிடச்சிருச்சு, ரொம்ப அழகான ட்ரைனிங். அப்படின்னா இப்போ உடல் ரீதியாக ரொம்ப அப்படியே வேலை ஒழுக்கம்னா என்ன, கீழ்ப்படிதல்னா என்ன, அப்படி அதெல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் இன்னும் பைபிள்லேருந்து நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. அப்போது அந்த புத்தகத்தை எல்லாம் ஜெராக்ஸ் பண்ணி வைப்போம், என்னென்னா அடுத்து பாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த புத்தகம் எல்லாம் நமக்கு உதவும், நம்ம அதில் பிரசங்கத்தை எடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் பைபிள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அந்த புத்தகம் எங்கே இருக்குன்னே தெரில, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதோட அது எதுவுமே அந்த தியரியாக பேசுனது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன், ஆவியானவர் நிரப்பும் போது எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார், கர்த்தர் திறமை உள்ளவர்களாய் மாற்றுகிறார். இந்த ஜபத்திலே யாரோ ஒரு பிள்ளை, எனக்கு திறமை இல்லைன்னு சொல்றீங்களா, எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா, நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை நிரப்பும் போது தகுதி தன்னை போல வரும். கர்த்தர் உங்களை நிரப்பும் போது உங்களுக்கு திறமை அப்படியே ஹாலேலூயா, நான் சொல்றேன், அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த திறமைகள் வந்து சேரும். இது மட்டும் இல்லை, ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது தான் உங்களை உபயோகப்படுத்த ஆரம்பிப்பார். ஆமே. இப்போ ஒரு பாத்திரம் இருக்குன்னு வைங்களேன், அந்த பாத்திரம் வெறும் பாத்திரமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பாத்திரம் தன்னுடைய தகுதியை இழந்துரும். ஆமேன்னு சொல்லுங்கள், பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க. ஒரு வெறும் பாத்திரமாய் ஒரு பாத்திரம் இருக்கும் என்றால் அது என்ன பண்ணும்னா அதனுடைய தகுதியை இழந்துரும். அப்போ நீங்க வெறும் பாத்திரம், அதான் ஆண்டவர் சொல்றாருல, ஒருத்த வந்து பிசாசு பிடிச்ச வந்த ஒரு மனுஷனை ஜோம் பண்ணி அந்த பிசாசு அவனை விட்டு போனதுக்கு அப்புறம் அது என்னவா இருக்குமாமா, அந்த இடம் காலியா இருக்கும். ஆனா அந்த இடத்துல வந்து ஆவியானவர் நிரப்பாம அதை சும்மாவே வச்சிருந்தா வெறுமையான இடத்துல போன பிசாசு இன்னும் 4 கூட்டிட்டு வந்து உள்ள உட்காரும், 7 கூட்டிட்டு வந்து உள்ள உட்காரும்னு பைபிள் சொல்லுது. அப்போ நீங்கள் வெறுமையா இருப்பீர்களேயானால் உங்களுக்குள்ள என்ன வராது அப்படின்னா தகுதி வராது, நீங்க தகுதியா இருக்க மாட்டீங்க, அதை வந்து சீக்கிரமா அந்த பாத்திரம் பலவீனப்படும். ரெண்டாவது, நீங்க நிரப்பப்படல அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன் உங்களுக்குள்ள திறமைகள் வராது, நீங்க நிரப்பப்பட்டாதான் திறமைகள் வரும். மூன்றாவது, நீங்கள் நிரப்பப்பட்டால் தான் நீங்கள் பயன்படுவீர்கள். ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் வெறுமையா இருந்தா அந்த பாத்திரம் கெட்டு போயிடும். ரெண்டாவது, அந்த பாத்திரம் வந்து வெறுமையா இருந்தா அந்த பாத்திரத்துக்கு எந்த திறமையுமே இருக்காது, எந்த மதிப்புமே இருக்காது. மூன்றாவது, அந்த பாத்திரம் வந்து யாருக்குமே பயன்படாது. அப்போ நான் சொல்றேன், நீங்க பயன்படணும்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்னா நிரப்பப்படணும். இன்னைக்கு இந்த 6வது நாளில் நீங்க இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் என்ன ஜபிக்கணும்னா, என்னை நிரப்பும் ஆண்டவரே, உங்க அன்பினால நிரப்பும், உங்க அபிஷேகத்தினால நிரப்பும், உங்க கிருபையினால நிரப்பும், உங்க ஞானத்தினால நிரப்பும் ஆண்டவரே, உங்களுடைய வேகத்தினால நிரப்பும். அப்பா, அப்ப என்ன நிரப்பும் ஆண்டவரே, என்ன நிரப்பும் ஆண்டவரே, கேளுங்க, கையை எல்லாரும் உயர்த்தி கேளுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாரு, கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்த போறாரு. நீங்க தானே சொல்லிட்டு வந்தீங்க, எனக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே, எனக்கு திறமையே இல்லை, நான் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம அப்படி சும்மா வாழ்றேனே அப்படின்னு நீங்க தானே சொல்லிட்டு வந்தீங்க. ஆனா நான் நம்புறேன், ஆவியானவர்களை நிரப்பும் போது இந்த 3 அபிஷேகமும் உங்களை தேடி வரும். ஓ, நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாறுவீர்கள், நீங்கள் திறமை உள்ளவர்களாய் மாறுவீர்கள், நீங்கள் உபயோகம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். கையை உயர்த்தி கர்த்தர் நிரப்பும் போது இப்ப நிறைய பேருடைய வெறுமை மாறிட்டே இருக்குது. ஹாலேலூயா. அந்த கர்ப்பம் அது தகுதியுள்ள கர்ப்பமாய் மாறுகிறது, அந்த வாழ்க்கை தகுதியுள்ள வாழ்க்கையாய் மாறுகிறது. கைகளை உயர்த்தி எல்லாரும் நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா, என்னை நிரப்பும் ராஜா, என்னை நிரப்பும் அப்பா. கேளுங்க, ஆண்டவரே ஊற்றுங்க, உங்க வல்லமையை ஊற்றுங்க, உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க, உங்க மகிமையை ஊற்றுங்க, உங்க ஞானத்தை ஊற்றுங்க அப்பா, ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்கப்பா. என்னிலே பொங்கி பொங்கி வரும்படியாய் இப்பொழுது ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. ஹாலேலூயா. கழுதையை தேடும்படியாக வந்த சவுல், ஆனா சாமுவேல் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஊழியத்திற்காக பெரிய ஊழியம் கொடுக்கறதுக்கு முன்பாக அவருடைய கையிலே இருக்கிற அந்த தைல குப்பியை எடுத்து அதை உடைத்து அவனுடைய சிரசில் அப்படியே ஊற்றி அவன் அபிஷேகம் பண்ணுறாரு. அப்போ அவனுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ அந்த இடத்த விட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல சவுலும் போய் அபிஷேகத்தில் நிறைஞ்சு தீர்க்கதரிசனம் சொல்கிறான். அதனால அவன் தீர்க்கதரிசி என்கிற ஒரு பெயர் அங்கே வழங்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி இருந்த சவுல் வேற, ஆவியானவர் எப்போ ஊற்றப்பட்டுட்டாரோ அதற்கு பிறகு சவுல் வித்தியாசமாக மாறிட்டார். வேதம் சொல்லுது அவனுக்கு வேறே இருதயம் உண்டாயிருச்சாலும். ஆமே. தாவீது பாருங்க, சாமுவேல் வந்து தைல குப்பியில் எடுத்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேற தாவீது கர்த்தரோடு தான் நடந்தார், சிங்கத்தை வீழ்த்தினாரு, கரடியை ஜெயிச்சிட்டாரு. ஆனால் எப்போ அந்த நிரப்புதல் வந்ததோ அதுக்கப்புறம் ஆளுகை செய்யக்கூடிய பவர் அவருக்கு வந்துருச்சு. நீங்கள் நிரம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிசாசு ஆளுகை செய்கிற பவர் வரும், பாவத்தை ஆளுகை செய்கிற பவர் உங்களுக்குள்ளே வரும்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நிரப்பப்படணும். வெறும் கை தட்டுறது மட்டும் நிரப்புதல் கிடையாது. வெறும் யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரி சத்தம் போட்டு அப்படி பேசுறது மட்டும் நிரப்புதல் கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னா உடம்பு ரீதியாக பயங்கரமாக நிரப்புதலுக்காக அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க. அது கத்தர் ஆவியானவர் இறங்கினதுக்கு பிறகு கண்ட்ரோல் இல்லாமல் வேணால் நம்ம அப்படி பண்ணலாம், அப்படி இருப்பாங்க சிலர். ஆனால் நீங்கள் வெறும் உடம்பை போட்டு அப்படி பண்ணுறதுனால ஆவியானவர் கொண்டார். அப்படியே சில நேரத்தில் ஆவியானவர் வரும்போது கை தட்டுதல் வரும், சில நேரத்தில் ஆவியானவர் வரும்போது அழுக மட்டும்தான் வரும். நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க, ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நான் நம்புகிறேன், சில நேரத்தில் ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்படும் போது அழுக மட்டும்தான் வரும், நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க. ஆனால் என்னமோ ஒன்று வந்து யாரும் செய்யாத ஒன்றை நீங்கள் செய்வீங்க. நிரப்பப்படுதல் அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு, சிலருக்கு அப்படியே சந்தோஷமாக வரும், சிலருக்கு குதிக்கலாம் அப்படின்னு தோணும், சிலருக்கு எல்லா துக்கம் அப்படியே அவ்வளோ மாறி மனசில் இருக்கிற வெயிட் அப்படியே இறக்கி வச்சது மாதிரி இருக்கும். இது யார் வரும்போதுன்னா நிறைவான ஆவியானவர் உள்ளுக்குள்ளே வரும்போது குறைவுகள் எதுவுமே இருக்காது. ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்கணும், எப்பவும் கேட்கணும், ஆவியானவரே எனக்குள்ள வாரும், எனக்குள்ள வாரும், எனக்குள்ள வாரும். டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லணும், எனக்குள்ள வாரும். தூங்க போகும்போது சொல்லணும், எனக்குள்ள வாரும், எனக்குள்ள எப்பொழுதும் நீ தங்கி தாபரிப்பீராக. அந்த பிரசன்னம், அந்த மகிமை உங்க மனசுக்குள்ள இருதயத்துக்குள்ள இருந்து பொங்கி 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 வழிஞ்சிட்டே இருக்கணும், ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ நம்பர் ஒன், முதலாவதாக ஆண்டவர் வந்து நிரப்புவேன்னு என்று சொல்லுகிறார். யாரை நிரப்புவாராமா? முதல்ல நம்மை நிரப்புவார். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் வந்து நம்மை நிரப்புவார், நம்மை நிரப்புவார். நம்பர் டூ, இரண்டாவதாக ஆண்டவர் வந்து நிரப்ப போறாரு. எதை நிரப்புவார்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 நம்ம வந்து 3 வாசிக்க போறோம். 5 வாசிக்கலாமா? அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணி. நீங்கள் இப்பொழுது 6 அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஆமேன் சொல்லுங்கள். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து இந்த வார்த்தையினால கத்தர் பேசிட்டே இருக்கிறார் நம்மிடத்துல. நம்ம சண்டே கூட இதனுடைய நிறைய தெளிவான சத்தியத்தை கேட்போம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிறைய படகுகள் நின்றுட்டே இருக்குது. நான் சொன்னது மாதிரி ஒரு கடற்கரை என்று சொல்லுவோமானால் அந்த கடற்கரையிலே ஒரு படகை நிறுத்த மாட்டாங்க. படகை எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு கிலோமீட்டரில் கொண்டு நிறுத்த மாட்டாங்க. அதுக்கு ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டுனா ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுனா அதுக்கு ஒரு ஸ்டாண்டு, ஸ்டாண்ட் அப்படின்னா அங்கே கொண்டு போய் அதை கூட்டமாக அங்கே தான் நிப்பாட்டிருப்பாங்க. அப்போ இந்த போர்டெல்லாம் போட்டெல்லாம் நிற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது. அப்போ அங்கே நிறைய படகுகள் இருக்கிறது, வித்தியாசமானது, சொகுசான, எப்படியோ இருக்குது. ஆனால் கரெக்டாக ஆண்டவர் எதை செலக்ட் பண்ணுறாருன்னா அங்கே சீமோனுடைய படகை கரெக்டாக கத்தர் செலக்ட் பண்ணுறாரு. ஏன் ஆண்டவர் செலக்ட் பண்ணுறாருன்னா அவனுடைய படகை கத்தர் நிரப்ப போகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்பர் டூ, இரண்டாவதாக நான் இதற்கு வைத்த பேர் என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்மை நிரப்புகிற கத்தர், இரண்டாவது நம்முடையதை நிரப்புகிற கத்தர் அவர். ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களுடையது எதெல்லாம் காலியாக இருக்குதோ நான் நம்புகிறேன் கத்தர் இன்றைக்கு இந்த 6 வாக்கு கொடுக்கிறார், நான் அதை நிரப்புவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார். சீமோனுடைய படகை கர்த்தர் தெரிந்து கொண்டது போல இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஹாலேலூயா. உங்களுடைய வாய்க்கால்களை கர்த்தர், உங்களுடையதை, உங்களுடைய பிசினஸை கர்த்தர் நிரப்ப போகிறார், உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் நிரப்ப போகிறார். சத்தமாய் ஆமென் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய கைகளை கர்த்தர் நிரப்ப போகிறார். ஹாலேலூயா. உங்களுடைய வருமானங்களிலே கர்த்தர் ஒரு நிரப்புதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். உங்களுடைய சகலமும், உங்களுடைய வீடு நிரம்பும். நம்முடையது எல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நிரப்புகிறவர். ஹாலேலூயா. நம்முடையதை நிரப்புகிறார். அம்மா, உங்களுடையது எதெல்லாம் காலியாக இருக்குதோ எல்லாத்தையும் கர்த்தர் நிரப்புவாராக. ஆமேன் சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீர்களா நீங்கள்? அப்போது அதற்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடையதை நீர் நிரப்புவீராக. உங்களுடையது எதெல்லாம் நிரம்பாமல் இருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் நிரப்ப போகிறார். அந்த ஊழியக்காரனுடைய மனைவி தீர்க்கதரிசியின் இடத்துல வந்து கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, உன் வீட்டில் இருக்கிற எல்லா வெறும் பாத்திரங்கள், எல்லாம் வெறும் பாத்திரங்கள். அப்போ எல்லா வெறும் பாத்திரங்களும் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அந்த எல்லா வெறும் பாத்திரங்களில்
அந்த எண்ணெயை ஊற்று. அப்ப அந்த எண்ணெயை ஊற்றும் போது எல்லா வெறும் பாத்திரங்களும் என்ன பண்ணுதாமா? நிரம்பப்படுகிறது. ஆமேன் சொல்லுங்கள். உங்களுடைய பாத்திரத்தை கர்த்தர் என்ன பண்றாருன்னா நிரம்ப பண்ணுகிறார். ஆமேன். நீங்களும் அப்படித்தான் கடனிலே அதிகமாய் சிக்கி தவித்து நீங்கள் உங்களுடைய இதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கலாம். இன்னி கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உள்ள கைவிட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்லாம தான் இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள இருக்கலாம். இனி நான் எதிலிருந்து பாச எடுத்து கொடுப்பேன், நான் இனி எதிலிருந்து எடுத்து கடனை அடைப்பேன். அந்த அம்மா முடிஞ்ச வரைக்கும் தன்னிடத்துல இருந்த எல்லாத்தையும் எடுத்து கடனுக்காக கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனா கடைசியில் இப்ப கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்ன உடனே அந்த கடன் கொடுத்தவன், சரி பரவாயில்ல ஒன்றும் இல்லைன்னா என்ன, உங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் எனக்கு வித்துரு அப்படின்றாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, என் பிள்ளை எப்படி விற்கிறது, பணத்திற்காக வித்து கடனுக்காக அவங்கள கொடுக்க முடியுமா? அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை வருது, இல்லை உன்னை நான் நிரப்புவேன் என்கிற வார்த்தை வருது. அதே தாயாருடைய வாழ்க்கை, இந்த ஜபத்தை கேட்கிற யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையா இருக்கலாம். பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மைதான் பாஸ்டர், நகையெல்லாம் வித்துட்டோம் பாஸ்டர், சொத்தெல்லாம் வித்தாச்சு பாஸ்டர், என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டேன். அதான் சிலர் வந்து ஒரு சின்ன குண்டு மணி தான் வச்சுருந்தேன், அதையும் நான் வித்துட்டேன் பாஸ்டர். அதான் வெளியில் என்னால் தலை காட்ட முடியாது. அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து இந்த நகை போடுறதுக்கு பழக்கம் அவங்களுக்கு இருக்கும். சொந்தக்காரங்க நிறைய பேர் நகை போட்டால் தான் அவங்கள மதிப்பாங்க, இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த தங்கத்தை மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா அப்படியே டூப்ளிகேட் இருக்கும் பாருங்களேன். உடனே அதை போய் கடையில் வாங்கி அதை போட்டுருவாங்க, ஏன்னா நகை இல்லாமல் போனால் யாராவது நம்மளை தப்பாக கேட்டுருவாங்கன்னு. ஆனால் நிறைய பேர் பயந்துட்டே போவாங்க, ஏன்னா அப்படின்னா ஒரிஜினல் டூப்ளிகேட்டையும் சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ கண்டுபிடிச்சிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகை மட்டும் அப்படியே நகை போட்டிருக்காங்கன்னு தெரியணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வந்து இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். அவன் நமக்கு மார்க் கொடுத்து என்ன பண்ண போறீங்க? ஆமேன் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அப்புறம் நீங்கள் போட்டுட்டு போகிறது கவரிங்னா இருக்கும், அவங்க வந்து இந்த மாட்ட 15 பவுன் இருக்கும் போல தெரியுது அப்படின்னு அடுத்த தேவை வரும்போது வீட்டு வாசலுக்கு வந்து நின்று போகிறாங்க. எங்கம்மா போன கல்யாணத்தை தான் நான் பார்த்தேன், 15 பவுன் போட்டிருந்தீங்க, அதில் ஏதாவது ஒரு 2 பவுன் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு. நீங்கள் போட்டிருக்கிறது டூப்ளிகேட்டுன்னு அவனுக்கு தெரியாது. அப்போ இருக்கிற எத்தை காட்டிலும் அந்த எத்திரும்ப அறியாது, இருக்கிற அவமானத்தை விட அது பெரிய அவமானமாக இருக்கும். அதனால இன்னொருத்தருக்காக நம்ம அப்படி வந்து மாற வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளதை உள்ளதென்றும் சத்தமாக சொல்லுங்க, இல்லாத இருந்தால் போடுங்க, அதுவும் போடலைன்னா கூட பரவாயில்ல, அங்கே தங்கத்திலேயே ரோடு இருக்குது நமக்கு. ஆமாம், இன்றைக்கெல்லாம் நகை போடாத பிள்ளைகளெல்லாம் பார்க்கவே முடியல, எல்லாமே நிறைய பேர் என்ன மாறி போயிடுச்சு. இப்போ எங்கள் பிள்ளைகளுக்கே கல்யாணம் பண்ணுறது ஒருவேளை அவன் வளரும்போது எப்படா பண்ணுறது அப்படின்னு, அந்த நாட்கள் எல்லாம் நகை போடாத பிள்ளைங்க இருப்பாங்களா என்னன்னே தெரில. இன்னைக்கு எல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. ஆனால் நாங்கள் எங்கள் ஃபேமிலி யாருமே அப்படி போட்டதில்லை. எங்களுடைய பாஸ்டர் எங்களுடைய அந்த எல்லாருமே அப்படி நகை இல்லாமல் வளர்ந்தவர்கள் தான். ஆனால் அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னு தெரில. அது பரலோகம் போகிறதுக்கு தடை இல்லை, ஆனால் அதை வெறுக்கிறவர்கள் வந்து குறைந்து விட்டார்கள். ஃபஸ்ட்டெல்லாம் பரிசுத்தவான்கள் வந்து உலகத்தில் எல்லாத்தையும் வெறுத்தாங்க, அவங்களே வேண்டாம் எதெல்லாம் மதிப்பாக இருக்குதோ அதெல்லாத்தையும் வெறுத்தாங்க. இன்றைக்கி அந்த உபதேசம் எல்லாம் எல்லா இடத்துலையும் இல்லை. அதனால் இல்லாத ஒன்றை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் சொல்லுங்களேன், இல்லாத ஒன்றை காமிக்க வேண்டாம். அதனால தான் சொல்லுவேன், கல்யாணம் நடக்க போகும்போது எது இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் நடத்துவோம், அது இருக்கிறது மாதிரி சாப்பாடு போடுவோம். இன்றைக்கி வெறும் ஊறுகாய் வச்சு தயிர் தக்காளி சாதம் தான், இல்லைன்னா தயிர் சாதம் தான் கொடுக்க முடியும்னா தயிர் சாதத்தை கொடுத்துருவோம். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம பாட்டுக்கு பிரியாணியை கொடுத்து நாளைக்கு நம்ம தயிர் சாதம் ஆயிடக்கூடாதே. சார் நிறைய பேர் அப்படி தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பிரியாணி கொடுக்கணும்னு நினச்சி இவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும், இல்லாத ஒன்றை நம்ம செஞ்சு யாருடைய மனசையும் என்ன பண்ண வேண்டாம், திருப்திப்படுத்த நினைக்க. பக்கத்தில் கையை குடிச்சத சொல்லுங்க, இந்த உலகத்தில் நாசியில் சுவாசம் இருக்கிற மனுஷனை திருப்திப்படுத்தவே முடியாது. நல்லா சொல்லுங்கள் எல்லாருமே, திருப்திப்படுத்த முடியுமா? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள திருப்திப்படுத்திருக்கீங்களா சொல்லுங்களேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி நீங்கள் கறி இந்த வாரம் மத்தியானம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டன் வச்சு ரொம்ப அழகாக சாப்பாடு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. அடுத்த வாரம் டேஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? சார் போன வாரம் டேஸ்ட் பண்ணால் இந்த வாரம் என்னமோ டேஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு திருப்திப்படுத்த முடியுமா உங்களால்? உங்கள் கணவனாரை நீங்கள் திருப்திப்படுத்திருக்கீங்களா இது வரைக்கும்? அதே போல் உங்கள் மனைவியை திருப்திப்படுத்திருப்பீங்களா சொல்லுங்கள்? இந்த கிறிஸ்மஸுக்கு தான் அவ்வளோ நல்லா புடவெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அடுத்த கிறிஸ்மஸ் வரும்போது ஏங்க போன கிறிஸ்மஸுக்கே நான் வாங்கி வச்சது என்கிட்ட இருக்குது, அது வேண்டாம் இந்த கிறிஸ்மஸுக்கு அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஏதோ ஒரு பரிசுத்த வாட்டி ஒரு சிலர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாருமே போன கிறிஸ்மஸுக்கு வாங்கினா ஏன் இந்த கிறிஸ்மஸ் வராதா, இது வந்திருக்குல்ல இந்த கிறிஸ்மஸு, அப்போ கண்டிப்பாக வேணும் இல்லை. போன கிறிஸ்மஸுக்கு 5000னா இந்த கிறிஸ்மஸுக்கு 7000, 2 ரூபா ஜாஸ்தியாக வாங்கி கொடுங்க, ஏன்னா உங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தியாக வந்திருக்குது. அப்போது இந்த உலகத்தில் யாரையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, கேட்கல சத்தமாக சொல்லுங்கள், நல்ல பக்கத்தில் கையை பிடிச்சி விடுங்க, திருப்திப்படுத்த முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. திருப்திப்படுத்த முடியாத ஒன்றுக்கு நம்ம ஏன் போய் இன்னொன்று வாங்கி நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம்? அதனால் மனுஷனுக்கு முன்பாக இருக்கிறதை மட்டும் காண்பித்தால் போதும். 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா 10 பேரை அழைச்சால் போதும். நான் நம்புகிறேன் கர்த்தர் வந்தார்னா அது சிறப்பு தான்.
தான், அந்த திருமணம் சிறப்பு தான், அந்த ஃபங்க்ஷன் சிறப்பு தான், அந்த வீடு கட்டி பிரதிஷ்டை செய்யறது சிறப்பு தான். ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம். அவர் வந்தா போதும், எல்லாம் சரியாய் அமையும். ஆமென். அப்ப நிறைய பேர் உங்களுடைய உள்ளே இருந்து எல்லாத்தையும் எடுத்து 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 கொடுத்து அந்த காலியா இருக்கிறத கத்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் என்ன பண்ணுவேன்னா, 21 நாள் ஜபத்துல கத்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை நிரப்புவேன். நம்முடையவைகளை கத்தர் நிரப்ப போகிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஜபிக்கலாம். ஆண்டவரே, என்னுடையது ஊழியக்காரனுக்கு மூலமா நீங்க பேசின வார்த்தை உண்மைதான் ஆண்டவரே, சொல்லுங்க உண்மைதான் ஆண்டவரே. என்னுடையது நிறைய எடுத்து எடுத்து எல்லாம் காலியாச்சுப்பான். இனி நான் எப்படி என் பிள்ளைய திருமணம் பண்ணி கொடுப்பேன், எப்படி இந்த வீட்டு வேலையை நான் முடிப்பேன், எப்படி இந்த காரியத்தை செய்வேன், எனக்கு நிறைய தேவை இருக்கு, எப்படி இந்த கடனை அடைப்பேன். பாஸ்டர், எங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், இந்த வார்த்தை யாருக்குன்னு தெரியாது, ஆனா எனக்கு தான் பாஸ்டர், எனக்கே தான் கத்தர் பேசுறாரு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, இல்லை, உன்னுடையதை நான் நிரப்புகிற காலம் வந்தது, உன்னுடையதை நிரப்புகிற காலம் வந்தது. கையை உயர்த்தி எல்லாரும் விசுவாசத்தோட அழுகிறவங்க அழுது ஜெபம் பண்ணுங்க. நடக்க போகிறது, எந்த இடத்திலிருந்து ஜெபித்தாலும் கத்தரதை செய்ய போறாரு. பலத்த பலமாய் பலமாய் நான் உண்மையே நம்புகிறேன் பிரதர், சத்தமா ஜெபிங்க பிரதர். ஹாலேலூயா. இன்னைக்கு நீங்க கையை உள்ள போட்டு எடுக்கும் போது ஒண்ணும் இல்லாததுனால நிறைய பேர் உங்களை வருத்தப்படுத்தி இருக்கு. முதலாவதாக கர்த்தர் என்னை நிரப்புவார். என்னை நிரப்பும் போது நான் என்ன ஆவேனா, நான் தகுதி ஆவேன், நான் திறமை உள்ளவன் ஆவேன், நான் உபயோகம் உள்ளவனாய் மாறுவேன். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் என்னுடையதை நிரப்புவார். என்னுடையதை நான் நிரப்பும் போது அநேகருக்கு நான் சாட்சியாய் நான் வாழ்வேன். மூன்றாவதாக ஆண்டவர் வந்து நம்மளை எத்தனை நிரத்து நிரப்புவார்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17 எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17 27 வாசிக்க போகிறோம். 17:27 வாசிக்கலாமா? 27 வாசிக்கலாம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடி நீ கடலுக்குள்ளே போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிறதை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்திலே கொடு என்றார். ஆமென். ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல ஒரு பட்டணத்திற்கு போறார் ஊழியத்திற்காக. அப்போ அவங்க வந்து அங்க டாக்ஸ் வசூல் பண்றாங்க. ஆண்டவரை நிறுத்தி சொல்றாங்க, நீ என்ன கடவுள் வேணாலும் இருக்கலாம், ஆனா டாக்ஸ் கொடுத்துட்டு உள்ள. ஆண்டவர் வந்து ஒரே நிமிஷத்துல அவன் கண்ணை முழுக்க மறைச்சிருக்கலாம், கண்ணை முழுற இயேசுவின் நாமத்துல அவன் கண்ணை மூடட்டும் அப்படின்னா அவ்வளவுதான், ஒரு நிமிஷம் அவனுக்கு எதுவும் தெரியாது, கத்தர் உள்ள போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய சீடனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, சரிப்பா நீ ஒன்றும் பயப்படாத, இப்போ நமக்கு நிறைய ஒரு பெரிய தேவை இருக்குது, அது இன்னொருத்தர் மூலமாக தான் அந்த தேவை நமக்கு சந்திக்கப்படணும், அதனால் நீ போ, உனக்கு ஒரு மீனை நான் கட்டளையிடுகிறேன், அந்த மீனுடைய வாயிலிருந்து உனக்கு பணம் கிடைக்கும், அதை எடுத்துகிட்டு போய் எனக்காகவும் உனக்காகவும் அந்த வரியை கட்டீர். அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, நம்பர் 3, மூன்றாவதாக முதலாவதாக கர்த்தர் என்னை நிரப்புவார், இரண்டாவதாக என்னுடையதை நிரப்புவார், மூன்றாவதாக எனக்காக அவர் கர்த்தர் நிரப்புகிறவர். ஆமேன் சொல்லுங்கள், சொல்லுங்க. எனக்காக நிரப்புகிறவர், உங்க முகத்தை பார்த்து உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை பார்த்து கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உனக்காக, உனக்காக. சாலோமனுக்காக கர்த்தர் செய்தார் அல்லவா, சாமுவேலுக்காக கர்த்தர் செய்தார் அல்லவா, அவனுடைய முகத்தை பார்த்து கர்த்தர் செய்வாரானால் உங்களுடைய முகத்திற்காக கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். ஆமோதிக்கலாம். நீங்கள் யாராவது ஒருத்தர் பலவிதமான ஒரு சிக்கல்ல வந்து நீங்கள் மாட்டியிருக்கலாம், நீங்க தெரியாதனமா நீங்க போய் மாட்டிட்டீங்க, இப்போ அந்த நபருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, இப்போ அந்த மனுஷன் சிக்கி இருக்கிறதுனால நீங்களும் சேர்த்து சிக்கல்ல வந்து மாட்டிட்டீங்க. இப்போ அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும், அந்த மனுஷனுக்கு வர வேண்டிய பணம் வரணும், அந்த மனுஷனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடணும், கிடைக்கலன்னா நீங்களும் சேர்ந்து பாதிக்கப்படுவீங்க. ஆனா அந்த மனுஷனுக்கு அது நிரப்பப்படுவதற்கு தகுதி இல்லை, அந்த மனுஷன் ஜெபம் பண்றதில்லை, இப்போ என்ன பண்றது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்க முகத்தை பார்த்து உங்களுக்காக கர்த்தர் அவனை நிரப்புகிற கர்த்தர், உங்களுக்காக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்காக சூழ்நிலையை கர்த்தர் அவர்களுக்கு மாற்றுவார், உங்களுடைய முகத்தை பார்த்து கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் செய்வார். நான் நம்புகிறேன் அவர்கள் தங்கள் திறமை என்று நினைப்பார்கள், ஆனால் கர்த்தர் நீ அதிலே ஈடுபட்டிருக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஆமே. நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் அவங்க விக்கிரகாராதனக்காரங்களாச்சே, அவங்க ஜெபம் பண்ணா கூட ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்களே, எனக்கு தெரியாம போய் நான் இப்படி இருந்துட்டேனே, அவனை எப்படியாவது கர்த்தர் அந்த பிரச்சனையில தூக்கி எடுக்கணும்,
இல்லைன்னா நானும் சேர்ந்து மாட்டிடுவேன், இப்போ அவனுடைய கையில் தான் என் வாழ்க்கை இருக்குது, அவனுடைய கையில் தான் இந்த பிரச்சனையே இருக்குது, அவன் சரியாகலைன்னா நான் சரியாக முடியாது, அவங்களுக்கு கிடைக்கலன்னா எனக்கு கிடைக்காது, என்னுடைய சேர்த்து மொத்தமாக அங்கே மாட்டியிருக்குது, அவங்களுக்கு கண்களை தயவு கிடைச்சா ஆகணும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, ஹாலேலூயா, உனக்காக நான் செய்வேன், ஆமென், உன்னை நான் நிரப்புவேன், உன்னுடையதை நான் நிரப்புவேன், உனக்காக நான் நிரப்புவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற நல்ல கர்த்தர் அவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், ஆமென் சொல்லுங்கள். நம்ம சில இடத்துல இருக்கிறதுனால நம்மால எல்லாரும் காப்பாற்றப்படுகிறார்கள். உங்களுடைய வீட்டில் ஜெபிக்கிற ஒருத்தங்க இருக்கிறது எவ்வளோ நல்லது தெரியுமா? நான் சொல்கிறேன், சில அம்மாங்களை எல்லாம் சோறு போட்டு அவங்கள ஒரு ரூமுக்குள்ளே வச்சுருங்க, நல்லா ஏசி கூட மாட்டிட்டுருங்க, மாட்டி கொடுத்துருங்க, என்னென்னா அவங்களுடைய ஜபந்தான் நம்மளை தாங்கிட்டு இருக்குது. அப்படி ஒருத்தர் நம்ம ஜெபிக்கிறதுக்கு நமக்கு வேணுமே. உங்கள் மனைவி நல்லா ஜெபம் பண்ணுறாங்களா? நான் நம்புகிறேன் உங்கள் மனைவியை நல்லா பார்த்துக்குங்க. உங்கள் கணவனார் நல்லா ஜெபம் பண்ணுறாரா? உங்கள் கணவனார் நல்லா பார்த்துக்குங்க. உங்கள் அம்மா அப்பா நல்லா ஜெபிக்கிறாங்களா? நல்லா பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா நமக்கு பின்பலம் யாராவது ஒருத்தர் ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. அவர்கள் ஜெபிக்கிறதுனால தான் நிறைய நேரத்தில் நம்ம காப்பாற்றப்படுகிறோம், நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நமக்கு கர்த்தர் உங்களுக்காக செய்யலை, ஆனால் உங்கள் அம்மாவுடைய முகத்தை பார்த்து, உங்கள் அப்பாவுடைய முகத்தை பார்த்தா கர்த்தர் செய்கிறாரு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாரை பகைச்சிக்க கூடாதுன்னா, ஜெபிக்கிறவங்கள பகைச்சிக்க கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள், உண்மையாக ஜெபிக்கிறவர்களை பகைச்சிக்கவே கூடாது. அதனால தான் ஒரு பிளான் பண்ணியிருக்குது கர்த்தர். அந்த இடத்த கொடுத்துட்டாருன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜெபிக்கிற அம்மாங்களுக்கெல்லாம் மத்தியானம் அங்கே சாப்பாடு, டெய்லி காலையில் 10 மணிக்கு வந்துட வேண்டியதான் வந்து ஜோம் பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரமாக ஒரு 5 மணிக்கு மேலே போயிட வேண்டியதான். ஆமாம் சொல்லுங்கள். அப்படி ஜெபிக்கிறதற்கு ஆட்களை நிறைய பேரை கர்த்தர் தருவாராக. அதனால் நமக்கு அவங்க எல்லாம் இருக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். நான் நம்புவேன், ஒவ்வொரு டைமும் வெளியூர் போகும்போது கர்த்தர் என் மேலே நிறைய கிருபை வச்சுருக்கிறார் தெரியும், ஆனாலும் எனக்காக ஜெபிக்கிற நிறைய அம்மாங்க கர்த்தர் அந்த ஜெபத்தை வந்து நான் பார்ப்பேன். சில நேரங்களில் வந்து ட்ராவலு கஷ்டம், பலவீனம், ஆனால் அந்த ப்ரிப்ரேஷனுக்கெல்லாம் டைமும் இருக்காது. ஆனால் அந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெற்றியாக முடிஞ்சிடும். அப்போ நான் நினப்பேன், நமக்காக யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணீரோடு ஜோம் பண்ணிட்டுருக்காங்க, ஆண்டவரே அந்த அம்மாவை ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுங்க அப்படின்னு. சிறுச்சபையில் ஜெபிக்கிற அம்மாங்க இருக்காங்க, அவங்க கடந்த நாட்களில் ஒரு அம்மா இறந்துட்டாங்க, இப்போ ஒரு அம்மா பலவீனமாக இருக்காங்க. நம்ம எல்லாம் எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிறவங்களுக்கு எதுவும் வரக்கூடாது, ஆண்டவரே ஜெபிக்கிறவங்களுக்கு எதுவும் வரக்கூடாது. ஆமாம், இப்போ 3 காரியத்தை கர்த்தர் சொன்னார். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், நான் என்ன பண்ணுவேன் என்றால் காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் உங்களுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் நான் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு. 6வது நாள் தேவனுடைய வாக்கு தத்தம், கர்த்தர் நிரப்ப போகிறார் உங்களுடைய தேவைக்கு, கர்த்தர் நிரப்ப போகிறார் உங்களுக்கு மிச்சம் எடுக்கிற அளவுக்கு, கர்த்தர் நிரப்ப போகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. நான் அதை பார்க்கிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை சீக்கிரமாக அடைய போகிறேன். நம்முடைய திருச்சபைக்கு இருக்கிற தேவையை கர்த்தர் நிரம்பி வழிய பண்ண போகிறார். நமக்கு தேவை இருக்கிறது, அதை நிரம்ப பண்ணுகிறதுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், முதலாவதாக நான் உன்னை நிரப்புவேன், நான் உன்னுடையதை நிரப்புவேன், நான் உனக்காக நிரப்புவேன். ஹல்லேலூயா.